நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் ராகுலினுடைய பேச்ச ஒரு எல்லைக்கோட்டை தாண்டி விட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? ஏன்னா ராம்கி அங்கிலிருந்து தான் தொடங்கினார். அல்லது எல்லைக்கோட்டை தாண்டிட்டாருன்னு அப்படி புரிந்து கொள்ளப்படுதா? அப்படி ஒரு ஒரு பர்செப்ஷன் நடத்தப்படுதா? ஆமாம், எல்லைக்கோட்டை தாண்டியதாக சித்தரிக்கப்படுகிறது. அதாவது எப்போவுமே இந்த பாப்புலர் நரேட்டிவ் அண்ட் டேட்டா, பாப்புலர் நரேட்டிவ் வேர்சஸ் டேட்டா, பாப்புலர் நரேட்டிவ் வேர்சஸ் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே வந்து இவர் ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு எதிர்கட்சி தலைவராக முதல்ல போகிறாரு. இதுக்கு முன்னாடி இதே ப்ரெஸ் இன்டராக்ஷன் பண்ணும்போது எம்பி பதவி பறிக்கப்பட்டவராக அங்கே உட்கார்ந்து பேசினார். அப்போ இப்போ வந்து ஒரு லீடர் ஆஃப் த அப்போசிஷனாக அங்கே உட்கார்ந்து பேசுகிறாரு. ஒரு பெரிய வித்தியாசம் ஒரு வருஷத்தில் நடந்துருது. ஜூன் 4 பிறகு இந்தியாவுடைய பாலிட்டியே மாறி இருக்கு. இதை உலகமே பார்த்துட்ருக்கு. ஏன்னா நம்ம உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடு இல்லையா? அதாவது பழமையான ஜனநாயகம் அமெரிக்கா, அங்கே இருந்து பேசுகிறாருங்கிறதுனால இதுக்கு எக்கச்சக்க கவனம் கிடைக்குது. ஆனால் அவர் பேச்சு தேச பிரிவினைன்ற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு. அதான், அப்படி தானே சொல்லணும். அவர் இப்போ ராகுல் காந்திங்கிறது ஒரு 75 இந்திய நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட்ட உரைகளிலேயே சிறந்த உரைன்னு சொல்லப்படக்கூடிய உரையே ஜூலை 1 இந்திய நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றுறாரு. அதே அப்படி சொல்றது சிறந்த. இது எல்லா அரசியல் நோக்கர்களும் குறிப்பாக ஆர் ராஜகோபால் டெலிகிராஃபுடைய எடிட்டர் அட் லார்ஜ் ஒரு பக்கம் எழுதியிருக்காரு. இந்தியா ஒரு அச்சத்தின் பிடியில் இருந்தது. த ஃபியர் ஸ்லேயர் அந்த கட்டுரைக்கு தலைப்பு. அச்சத்தை ஒட்டுமொத்தமாக ஒழித்திருக்கிறார் இந்த உரையின் மூலம்னு ஜூலை 1 நாடாளுமன்ற உரையை பற்றி நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். இதை மாதிரி கௌசிக் பாசு எத்தனையோ ராகுல் காந்தி ஹாஸ் அரைவ்ட் ஆன் இந்தியன் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் என்று நியூயார்க் டைம்ஸ் எழுதுகிறது, வாஷிங்டன் போஸ்ட் எழுதுகிறது, கார்டியன் எழுதுகிறது. எப்படி எழுதுகிறது என்றால், 10 இந்திய ஜனநாயகம் எங்கே 1930களின் ஜெர்மனி போலவோ இல்லை 1994 ருவாண்டா போலவோ இந்திய ஜனநாயகத்தை மக்கள் மீட்க முடியாமல் போய்விடுமோ? மக்கள் ஜெர்மனியில் மீட்டு விட்டார்கள் ஒரு 10 பிறகு, 15 ஆனால் அந்த இடத்தில் ஒரு 60 யூதர்கள் கொன்றொழிக்கப்பட்டு விட்டார்கள், இனப்படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவுக்கு வந்து விடுமோ? இல்லை, இதையே பாஜக என்ன சொன்னாங்கன்னா, சர்வதேச ஊடகங்களை வைத்துக்கொண்டு ராகுல் திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை சர்வதேச அளவில் டெல்லியில் இருக்கும் ஊடகங்களை எல்லாம் நீங்கள் விலைக்கு வாங்கிவிட்டால் நீங்கள் நியூயார்க் டைம்ஸுக்கும் வாஷிங்டன் போஸ்டுக்கும் கார்டியனுக்கும் தான் போகணும். ஏன்னா இங்கே அவர் சொன்னார்ல, எல்லா ஊடகங்களையும் வாங்கி 2 கையில் மொத்த பொருளாதாரத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஊர் ஊராக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை போய் மக்கள்கிட்ட பேசி தான் அவர் தன்னை மீட்டெடுக்கிறார். ஓகே, எதிர்கட்சிகளை மீட்டெடுக்கிறார், மக்களின் குரலை மீட்டெடுக்கிறார். அப்படி தான் இந்திய ஜனநாயகம் இன்றைக்கு எழுந்து வந்திருக்கிறது ஜூன் 4. அதை நான் மறக்கக்கூடாது. திரு ஆசீர்வாத், நான் வரேன் கதை. உங்களுடைய நிறைவு பார்வை, ஏன் தொடர்ந்து அவர் பேச்ச சர்ச்சை ஆக்குறீங்க அப்படின்ற ஒரு, நீங்க தான் ஆக்குறீங்கன்றதான் பந்து உங்கள் மீது தான் திரும்பி வந்திருக்கு. சுருக்கமா உங்க நிறைவு. சர்ச்சை பேச்சு பேசினா அது வந்து சர்ச்சையாக தான் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். பீர் முகமது சார் சொன்னார் இல்லைங்களா, அங்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அங்கு வந்து முதல் முறையாக எல்ஓபி ஆனதுக்கு பிறகு அங்கு போனார். அப்போ வந்து அங்கே மக்கள் வெள்ளம் வந்து அது அவரை வந்து வரவேற்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சார்ட்ட ஒன்று வந்து நாப்படுத்த விரும்புகிறேன். நேற்று வந்து அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸோடைய செயலாளர், அவரோட பேர் வீரேந்தர் வசிஷ்டர், அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அது சாருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஏன் அவர் ரிசைன் பண்ணார் அப்படின்னா, அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த பெண்மணி பாராளுமன்ற உறுப்பினர் அவரை வைத்து கொண்டு அந்த இடத்துல அவர் அது மாதிரியெல்லாம் பேசி கொண்டிருந்தார். அந்த அழைப்பே, அந்த மீட்டிங்கே வந்து ஒரு தவறானது. அதனால அதுக்கு எதிர்த்து நான் வந்து அந்த பொறுப்புல இருந்து விலகுகிறேன் அப்படின்னு ரிசைன். சீக்கியர்களை பற்றி அவர் பேசின கொட்டேஷனையே சித்தரித்ததே தப்பான தகவல்கள் கொடுத்தனா அதுக்கு வந்து நான் முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். சார் வந்து நியூயார்க் டைம்ஸ்,
அது மாதிரி அதாவது இன்டர்நேஷ்னலில் வந்து பப்ளிஷ் ஆகிறது தான் படிப்பார், அது வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் உண்மையை தான் பேசுகிறோம். நான் வந்து அவரோட பேரையும் சொல்லியிருக்கேன், நான் வந்து பொத்தாம் பொதுவாக எந்த ஒரு அக்யூசேஷனும் வைக்கல. சாம் பிட்ரோடா அந்த பொறுப்பு, அந்த பொறுப்பில் இருந்தார், அவர் தான் இந்த முறையும் அந்த முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நடுவில் சற்று ஓய்வெடுத்தாலும் கூட மீண்டும் சாம் பிட்ரோடா தான் அதுல முக்கியமான பொறுப்பு. இல்லைங்க, நீங்க ஏதோ ஒரு 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 பிரதிநிதியுடைய செயல்பாடு, சாம் பிட்ரோடா தான் அந்த ஓவர்சீஸ் காங்கிரஸ் செயல்பாடுகளுக்கு முக்கியமான நபர். அவர் நடுவில் இழைப்பாறினார் என்பது உண்மை. நம்ம அதை ஃபேக்ட் செக் பண்ணுவோம். தனிநபர் ரிசைன் பண்றாருன்றத வைத்து ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன், அது இப்போதான் முதல்ல லீடர் ஆஃப் அப்போசிஷன் பதவியே கடந்த 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த 10% கூட மக்கள் அந்த தேவையான லோக்சபா சீட்டுகளில் 10% கூட மக்கள் அவங்களை உட்கார வைக்கல. இந்த தடவை ஏதோ 99 அதுவும் டபுள் டிஜிட்டோட நிறுத்திட்டாங்க. அந்த ஆற்றாமையின் காரணமாக இவ்வளவுலாம் நம்ம வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனாலும் மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடாமல் நம்மளை டபுள் டிஜிட்டோடய நிறுத்திட்டாங்க என்ற ஆதங்கத்தின் காரணமாக காங்கிரஸுடைய கூட்டணி உறுப்பினர்கள் எல்லாருமே இதை தான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை அந்நிய மண்ணில் அமர்ந்து கொண்டு இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக யார் பேசினாலும் என்ன பொருள் புதிய தலைமுறை சேனல்ல உங்களுடைய சேனல் ஆபீஸ்ல டெரரிஸ்ட் ஒருத்தவர் அங்க வந்து உக்காந்துட்டு உங்களை மீட் பண்ணார்னா, உங்க கூட அவர் ஒரு மீட்டிங் நடத்தினார்னா, அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா? என்பவர் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் உறுப்பினர், அமெரிக்க நாடாளுமன்றத்தின் உறுப்பினரை இந்தியாவில் எதிர்க்கட்சி தலைவர் சந்தித்ததை பயங்கரவாதி என்று சொல்வது உங்களுடைய பிழையாக மக்களுக்கு செய்திகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்ஹான் உமர் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் எந்த பயங்கரவாதியையும் ராகுல் காந்தி சந்திக்கவில்லை. ஒரு இடையில எந்த பயங்கரவாதியையும் ராகுல் காந்தி சந்திக்கவில்லை. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரை தான் அமெரிக்க நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் வி காட்ஸ்.